ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வர்ஷினி கேலரி. இன்றைக்கி நம்ம N2 ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் மார்னிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ டைம் என்ன அப்படின்னா காலையில் 6 மணி, சிங்கப்பூர் டைமுக்கு 6 மணி. நம்ம இந்தியன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 இருக்கும். சிங்கப்பூரில் காலையில் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க. ரம்ஜான்காக போட்டு வச்சுருந்தா ஷாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ பர்மனன்ட் ஷாப்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கும். N2 மார்னிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதனால் காலையிலே சீக்கிரமாகவே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வந்திருக்கோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே நிறைய பிரெட், பன்னெல்லாம் விற்பாங்க. காலையில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே வாங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுவும் துரியன் பழத்துக்காகவே தனியாக ஒரு ஷாப்பும் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். எல்லா லாங்குவேஜ்லேயும் இங்கே நியூஸ் பேப்பரும் விற்கிறாங்க, இங்கிலீஷ் தமிழும் இருக்குதுல்ல. இப்போ நம்ம நான்வெஜ் ஷாப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். முன்னாடியே முட்டை விற்றுட்ருக்காங்க. ஒரு ட்ரே ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா $2.80 போட்டிருக்காங்க. இங்கே விற்கிற முட்டை எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி கலரில் தான் இருக்குது. மட்டன் தனித்தனி பார்ட்ஸும் பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே விற்கிற ஃபிஷ் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷ் தான். இங்கே சிங்கப்பூரில் எதுவுமே மீன் பிடிக்கிறது கிடையாது. வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி மீன் எல்லாம் பார்க்கும்போது. சிப்பி, சங்கு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. வாங்க, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படி பார்த்துட்டே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்க்கலாம். சிங்கப்பூரில் கருவாடும் நிறைய விற்கிறாங்க. கருவாடு சூப்பரான டேஸ்டாக இருக்குது. இது நம்ம ஊர் கடை. நம்ம சவுத் இந்தியன் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த கடையில் இருக்குது. இங்கே இருக்கிற கருவாடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்ன கருவாடுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் நானும். என்னன்னு பார்க்குறேன், ஒன்றும் புரியல. நான் சிங்கப்பூர்லேருந்து எறா கருவாடு மட்டும் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன்.
எறா கருவாடு செம்ம டேஸ்டாக இருக்கும். மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கனோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது, வாங்கிட்டு போகலாம் தனியாக. அப்படியே பாருங்க, சிப்பிலாம் விற்றுட்டு இருக்காங்க. எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே மீன் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நமக்கு ஃபேவரட் வஞ்சிரம் ஃபிஷ் தானே. வஞ்சிரம் ஃபிஷ்க்காக பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. வஞ்சிர மீன் நல்லா எடை போட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா மெலிசாக கட் பண்ண சொன்னால் கட் பண்ணி தராங்க. கடம்பா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம். வர்ஷினிக்கு எறா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய எறா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. நம்ம ஊரில் குட்டி குட்டி எறாவும் கொஞ்சம் பெரிய சைஸ் எறாவும் இருக்கும். ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிறது ரொம்ப பெரிய பெரிய சைஸில் கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலர்லையும் எறா இருக்குது. கருப்பு இருக்குது, மெரூன் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. நண்டும் நல்லா பெரிய பெரிய சைஸில் சூப்பரான நண்டுலாம் இங்கே கிடைக்குது. சீ ஃபுட் எல்லாமே மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. இதுவும் நம்ம ஊர் மளிகை கடை மாதிரி இருக்குது. தமிழ் நேம் தான் போட்டிருக்கு. இங்கே விற்கிற பொருட்கள் எல்லாமே சவுத் இந்தியன் சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் நிறைய இருக்குது. மட்டனோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. குடல், கால், தொடை, நெஞ்செலும்பு எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கினோம், கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மங்குஸ்தான் பழம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. Thank you.
பப்பாளி ஒவ்வொன்றும் $3 $4 போட்டிருக்கு. நம்ம ஊர் மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் வரும். நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது, ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. பூசணிக்காய் நல்லா கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நாட்டு காய்கறிகளான கத்திரிக்காய் பீர்க்கங்காய் எல்லாமே இருக்கு. எல்லா கீரை வகைகளும் இருக்கு. நம்ம ஊர் நாட்டு தக்காளி கிலோ $3 போட்டிருக்காங்க. கேரட் முள்ளங்கி எல்லாமே இருக்கு. சிங்கப்பூரில் இருக்கிற இஞ்சி நல்ல காரசாரமாக இருக்குது, சூப்பராக இருந்தது. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி கவரில் கட்டி தொங்க விட்டுட்ருக்காங்க போகும்போது கடைசியாக வாங்கி போகிறதுக்காக. புதினாவும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊர் மக்கள் சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையோ நிறைய காய்கறிகள் சாப்பிடுவாங்க, அதனால காய்கறிகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றதுனால இங்கே எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்காங்க. இங்கே பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் கிடையாது. இங்கே 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்க முடியும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பார்க்கில் வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க வயசானவங்கெல்லாம். சிங்கப்பூரில் சிட்டுக்குருவிகள் புறாக்கள் நிறைய இருக்குது. ரோட்டில் நல்லா வாக் பண்ணி போகுது. இப்போ அங்கே இருக்கிற பிளேட்டில் இருக்கிற சாதம்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இன்னும் காய்கறிகள் மட்டும்தான் வாங்கணும். காய்கறிகள் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். தக்காளி வெங்காயம் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும். பாய்.